மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில சுவாரஸ்யமும் அதிர்ச்சியும் கலந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மும்பை மாநகராட்சி இணை ஆணையர் தண்ணீருக்கு பதிலா தவறுதலா சானிடைசரை குடிச்சதுதான் அந்த மெகா சம்பவம். மும்பை மாநகராட்சியின் பட்ஜெட் தாக்கல் செய்யும் கூட்டம் மிகுந்த விறுவிறுப்போடு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ மாநகராட்சி இணை ஆணையர் ரமேஷ் பவார் தாம் பேசுவதற்கு முன்னாடி டேபிள் மேல இருந்த தண்ணீருக்கு பதிலா சானிடைசரை எடுத்து குடிச்சிட்டாரு. ஆனா இத பார்த்த மத்தவங்க தான் பதறி போயிட்டாங்களே தவிர சானிடைசரை குடிச்ச இணையாணையர் எப்படி சமாளிச்சாரு தெரியுமா? எனது உரையை தொடங்குவதற்கு முன்பு நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். தண்ணீர் பாட்டில்களும் சானிடைசரும் ஒரே மாதிரி இருந்தது. அதனால் இது போன்ற தவறுகள் எல்லாம் இயல்புதானேன்னு அந்தர் வட்டி அடிச்சிட்டாரு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்கள் டேபிள் மேல இருந்த சானிடைசர் பாட்டில்களையும் அதிகாரிகள் உடனடியே அப்புறப்படுத்திட்டாங்க. இதே போல மகாராஷ்டிர மாநிலம் யவத்மால்ல சமீபத்துல நடந்த போலியோ சொட்டு மருந்து முகாம்ல 12 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துக்கு பதிலா சானிடைசரை கொடுத்துட்டாங்க. டாக்டர்களோட அலட்சியத்தால 12 குழந்தைகளுக்கும் வாந்தி வயிற்று கோளாறு ஏற்பட்டது. இது குறித்து விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் டாக்டர் உட்பட 3 பேரை உடனடியாக சஸ்பெண்ட் செஞ்சிட்டாங்க. வெவ்வேறு நிறங்கள்ல சானிடைசர் இருந்தாலும் பெரும்பாலும் தண்ணீர் போலவே காட்சியளிப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் என்பதே மருத்துவ நிபுணர்களின் கருத்து. நாங்கள் வெளியிடும் விறுவிறுப்பான செய்திகளை வீடியோக்களை உடனுக்குடன் காண அரசியல் தர்பார் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.